ஸ்டாருக்கு வணக்கம் என் பேர் அன்பு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பூஸ்ட் ஆஃப் கரோசல்ஸ் ஓகே ஸோ கரோசல்னால் ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் வெப் பேஜில் வந்து இமேஜஸ் ஸ்லைடர் மாதிரி வச்சுக்கோங்களேன் லைக் நிறைய இமேஜஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த கரோசல் யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஹோமில் போடலாம் இல்லைனா நான் வந்து அபோட்டில் போகிறேன் ஓகே ஸோ இந்த எக்ஸாம்பில் வந்து நான் வந்து இது கீழே வந்து இல்லைனா இதை ரிமூவ் பண்ணிடுறேன் அண்ட் நீங்கள் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கரோசல் போட போகிறோம் ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் லெஃப்ட்டில் வந்து கேட் பூஸ்டர் பார்க்கவுண்ட் குள்ளே போயிட்டேன் அண்ட் கேட் ஸ்டார் க்ளிக் பண்ணுங்கள் அண்ட் இதில் வந்து காம்பனண்ட் அண்ட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கொர் சொல்ஸ் இல்லையா கரெஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் காமிக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கோடில் நான் டைப் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கோடுக்குள்ளே போங்க அண்ட் நீங்கள் நான் வந்து அபோட் பேஜ் தானே ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க அபோட் போய்க்கோங்க அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து நான் அப்படியே ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவ் பண்ணுறேன் அண்ட் இந்த கண்ணட்டில் வந்து நம்ம கர்சல் போட போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டிங் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ண போகிறேன் அண்ட் டிவிஷன் வந்து ஒரு கிளாஸ் இருக்க போகுது என்ன க்ளாஸ் அப்படின்னா கரோசல் அப்புறம் ஸ்லைடு இருக்குது அண்ட் ஃபஸ்ட் நான் எதாச்சும் பில் பண்ணிடுறேன் அப்புறம் உங்களுக்கு நான் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ டேப் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு இன்னும் டிவிஷன் இருக்க போகுது டிவிஷன் பேர் வந்து கரோசல் இன்னர் ஓகே ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டேப் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே வந்து இன்னும் நிறைய கிளாஸ் இருக்க போகுது பிகாஸ் ஒரு இமேஜ் நீங்கள் போகிறீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி பிகாஸ் பூஸ்டாப் வந்து மாதிரி அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணவே போகணும் ஓகே ஸோ ஃபஸ்ட் நான் வந்து அதை ஃபார்மேட் பண்ணிக்கிறேன் ஃபார்மேட் அண்ட் இது தேவை இல்லை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா சிம்பிள் எவ்வளோ கரோசல் ஐட்டம்ஸ் இருக்க போதோ அது இங்கே இருக்க போகுது சிம்பிள் ஸோ கரோசல் ஐட்டம் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் இருக்குது போகுது கரெக்டாக சிம்பிள் ஸ்டப் ஸோ இமேஜ் வந்து நம்ம என்ன சோர்ஸ் வேணால் போட்டுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க அண்ட் இதே மாதிரி நான் வந்து மூணு குரல் சொல்லி போட போகிறேன் ஓகே மூணு ஸ்லைட் போட போகிறேன் ஸோ ஒன் டூ த்ரீ ஓகே ஸோ சோர்ஸ் நம்ம போட்டுக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுறேன் இல்லைனா நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து அதுக்கான ஒரு யுஆர்எல் நான் கெட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய யூஆர்எல் ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ காப்பி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணுறேன் அண்ட் அதே மாதிரி இங்கேயும் காப்பி பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் பை தி பே சப்போஸ் இந்த கோடில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கிட்டப்பில் வந்து உங்களுக்கு லிங்க் தந்திருக்கேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோடில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே அண்ட் தேர்ட் இமேஜ் ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் அண்ட் சில பேர் கேட்கலாம் என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து டாட் ஜேபிஜியில் வந்து அது மாதிரி எந்த ஃபார்மெட்டில் முடியலன்னு கேட்கலாம் ஸோ இந்த யூஆர்ஆர் நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபார்மெட்டு தந்துடும் ஓகேவா ஸோ சில்ஸ் சைட் தான் அப்படி பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த சைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சேவ் பண்ணலாம் அண்ட் ஆப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே வரல ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஒன்றுமே வரல ஸோ ஏன் வரல அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் ரைட் பண்ணிட்டோம் பட் அதுக்கான எல்லா சீசர்ஸ் கூட நம்ம வந்து ரைட் பண்ணணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கருசோல் ஸ்லைட் சொல் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் சூப்பர் அது தேவையானது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆட்ரிப் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ பூஸ்டப்பில் வந்து டேட்டா ரைட் சொல் ஒன்று இருக்குது ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வந்து கரோசல் சொல்லிட்டு நீங்கள் போடணும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் போட்டுவிட்டோம் உடனே சேவ் பண்ணுங்கள் அண்ட் அவுட் பாருங்கள் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல ஸோ ஏன் வரல அப்படின்னா திருப்பி கோடுக்குள்ள போங்களே ஸோ நான் ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஏன் வரல சொல்லி உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் பிகாஸ் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா நீங்கள் கோடிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால் தான் உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக வந்து எனக்கு வந்து இந்த இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா அது நான் வந்து ஆக்டிவ் சொல்லி தரலாம் ஓகே ஸோ அதை நான் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஃபியூச்சரில் பட் இப்படி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஓட்ரு பாருங்கள் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆகுது பர்ஃபெக்டாக ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது ஓகே ஸோ நம்மளுக்கு அளவுக்கு பெருசாக வேணாம் ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் இமேஜில் வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ கிளாஸ் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிள் டிஸ்பிளே ப்ளாக் போடுறேன் ஸோ இது வந்து ரீ ப்ளாக் பூஸ்டாப்பில் அண்ட் வித்து வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் தரேன் ஓகே ஸோ வித் ஹண்ட்ரட் தரேன் சேவ் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல ஓகே அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது சூப்பர் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம் எல்லா இமேஜுக்கும் நம்ம மேட் பண்ணிக்கலாமா ஸோ ஜஸ்ட் நான் வந்து காப்பி பண்ணுறேன் அண்ட் இதை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் சப்போஸ் உங்கள் லைன் போச்சு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ட் இஸ் இட் இல்லைனா வியூவில் போயிட்டு டாகல் போர்ட் அப்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே டன் ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சேர்ஸும் வராது ஜஸ்ட் நம்ம வந்து மாடிஃபை தான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் எந்த இண்டிகேஷனும் இல்லை இப்போ வந்து ஸ்கேடியர் மாதிரி இல்லை அனிமேஷனும் ஆகலை எனக்கு இண்டிகேஷனும் வரல அண்ட் எந்த கேப்ஷன் டெக்ஸ்ட்டும் வரல ஸோ அது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பூஸ்ட்குள்ளே போய்க்கோங்க அண்ட் இங்கே போனீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஸ்னிப்பை தந்திருக்காங்க ஓகே ஸோ இதான் நம்மளோட லாஜிக்கு ஸோ இங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் வந்து கோடெலாம் ஓகே அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கோடை வந்து நான் காப்பி பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவலைப்படாதீங்க அண்ட் இதை நான் வந்து கொரோசோல் இன்குள்ளே வந்து கடைசி இதில் போடுறேன் ஸோ போட்டுட்டேன் சேவ் பண்ணுங்கள் அண்ட் இப்போ அவுட் பாருங்களேன் வராது ஐக்கன் வந்திருக்கு பட் நீங்கள் என்ன கிளிக் பண்ணாலும் வேறு இமேஜுக்கு போய் போகாது ஏன் போவாது அப்படின்னா நீங்கள் வந்து யூஐ போட்டுட்டீங்க அதாவது நெக்ஸ்ட் டேமெல் ஸ்கில்ட்டை நீங்கள் போட்டுட்டீங்க ஆனால் நீங்கள் ஜாப் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான எப்படி ஃபங்க்ஷன் பண்ணோம் ஐடி ஒஸ்னால் ஃபங்க்ஷன் பண்ணோம் ஆனால் நம்ம ஐடி போட்டிருக்கோமா போடல ஸோ நான் என்ன பண்ண அப்படின்னா இங்கே வந்து மை சும்மா கரோசல் போகிறேன்னே கரோசல் ஓகே ஸோ டன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுதான் என்னோடய ஐடி இந்த கரோசலுக்கான ஐடி ஸோ இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஐடிக்கு வந்து நாவிகேட் ஆகணும் கரெக்டாக அதே மாதிரி நெக்ஸ்ட் க்ளிக் பண்ணாலும் எனக்கு இதுக்கு நாவிகேட் ஆகணும் ஸோ அந்த ஐடி நான் தண்ட்டாக போகணும் மற்ற எல்லாமே பூஸ்டாகி பார்த்துக்கும் ஓகே ஸோ சேவ் பண்ணுங்கள் அண்ட் அவுட் பாருங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஸோ கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஒர்க் ஆகுது சூப்பர் ஸோ திருப்பி நான் க்ளிக் பண்ணுறேன் சூப்பருங்க பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா ஸோ நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அப்படி பேச்சுக்குள்ளே போறீங்க வச்சுக்கோங்களேன் பை டிஃபால்ட்டாக இந்த இமேஜ் தான் இருக்கும் ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த இமேஜ் வேணாம் எனக்கு வந்து இந்த செகண்ட் இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா எந்த சேஞ்சஸும் பண்ணத்தாகலை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஆக்டிவ் அதை கட் பண்ணிவிட்டு எந்த இமேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லோட் ஆகணுமோ அந்த இமேஜில் ஆக்டிவ் போட்டுருங்க ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் இமேஜ் அப்படின்னா இங்கே பேஸ் பண்ணுங்கள் சே பார்த்திங்களா ஹோம் போகிறேன் அப்படின்ட்டு போகிறேன் பார்த்திங்களா டன் முடிஞ்சுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இண்டிகேஷன் பண்ணியாச்சு நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் நான் இந்த லெஃப்ட் இண்டிகேஷனை கிளிக் பண்ணும்போது போது ரைட்ட ஒரு சின்ன ஜர்க் மாதிரி ஆச்சு ஓகே நீங்கள் நோட்ஸ் பண்ணிங்கன்னா தெரியல இங்கே பார்த்தீங்களா ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கீழே வந்திருக்கு ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு ஸோ இது ஏன் அப்படின்னா நிறைய இமேஜ் சைஸ் மாறிட்டே இருக்கு ஐயோ இமேஜ் சைஸ் மாறுது அண்ட் செகண்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா இமர்ஜென்சி மாறுது ஸோ இது நான் வாண்ட்டாக உங்களை நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் பிகாஸ் இது மாதிரி உங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ எப்பவுமே ஒரு இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதே இமேஜ் ஃபார்மெட்டு வந்து எல்லா ஸ்டைலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு பார்க்க பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஓகேங்க ஸோ இப்போ நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டிகேஷன் பண்ணியாச்சு இப்போ வந்து இங்கே கீழே வந்து விஷுவல் இண்டிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா நம்ம இப்போ எந்த ஸ்டைலில் இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியலல்ல ஸோ நான் வூட்ஸ்அப்குள்ளே போகலாம் அண்ட் கால் பண்ணிங்க அப்படின்னா வித் இண்டிகேட்டர் சொல்லிட்டு ஆல்ரெடி வச்சிருக்காங்க ஸோ கால் பண்ணுங்க அண்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கரோஸ் இண்டிகேட்டர் சொல்லிட்டு ஒரு ஓயல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை ஜஸ்ட் நம்ம அதை கால் பண்ணிக்கலாம் ஸோ காப்பி அண்ட் உங்களோட கோடில் போய்ட்டு எங்கே போடணும் கரு சொல்லுக்கு மேலே போடணும் கரெக்டாக ஸோ பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் எப்போயுமே சொல்கிற மாதிரி ஐடியை வந்து காப்பி பண்ணிவிட்டு ரிப்ளேஸ் பண்ணிடணும் உங்களோட ஐடியை ஓகே டன் முடிஞ்சது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஆக்டிவ் இதில் போட்டிருக்கீங்க எனக்கு ஆக்டிவ் இருக்கு தான் எனக்கு வந்து செகண்ட் ஆக்டிவ் இருக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து தேர்ட் தான் ஆக்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒன்னே இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் ஸோ சேவ் அண்ட் அவுட்புட் பாருங்க ஓகேங்க ஸோ ஒருத்தர் வந்து உன்னிப்பாக லேப்டாப் பார்க்குறாரு இருக்கட்டும் அப்படியே அண்ட் செகண்ட் இமேஜ் தேர்ட் இமேஜ் ஓகே பர்ஃபெக்ட் ஆயுது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா கீழே உள்ள இண்டிகேஷன் தான் ஓகே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது இது கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் இமேஜ் போயிடுச்சு ஓகே ஸோ டன் முடிஞ்சது அண்ட் தேர்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கான டெக்ஸ்ட் போடலாம் ஏதாச்சும் ஓகே ஸோ ஏன்னா ஒரு ஸ்லைடர் இருக்குது பட் இந்த ஸ்லைடர் வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கன்வே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணணும் கரெக்டாக ஸோ திருப்பி நான் வந்து புஷ்ஷப்ல போகிறேன் ஸ்கால் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்களா லைனை ஒன்று ஒன்றா தந்துருக்காங்க பாருங்கள் அதுதாங்க ஒரு பெனிஃபிட் பிகாஸ் ஆஸ் ஏ டெவலப்பராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஷன் பார்த்துட்டு ஒன்ஸ் அந்த கோட்லாம் புரிஞ்சிட்ட உடனே ஜஸ்ட் நீங்கள் காப்பீஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க சூப்பரான விஷயம் அது ஸோ இங்கே ஸ்கால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இமேஜ் கீழே வந்து ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகே அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா ஸோ காப்பி அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இமேஜில் கீழே வந்து போடுறேன் ஃபர்ஸ்ட் லைட் லேபிள் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேமராசல் கேப்ஷன் அப்புறம் டிஸ்பிளே நன்று அப்புறம் மீடியமில் பிளாக் போட்டிருக்காங்க ஓகே ஸோ பர்ஃபெக்ட் எதனால் மொபைல் ரெஸ்பான்ஸுக்காக போட்டிருக்காங்க போல் ஓகே சூப்பர் ஸோ இதே நல்லா பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் பேஸ் பண்ணுறேன் பிகாஸ் இது உங்களை சொல்லி தான் காமிக்கிறேன் அதனால் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன் ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லேபிள் செகண்ட் லெபிள் ஸோ இந்த விஷயம் உங்களை ஆல்ரெடி சொல்லிவிட்டு உங்களுக்கு இமேஜ் நீங்கள் மாற்றணும் அண்ட் தேர்டு ஓகே ஸோ பர்ஃபெக்ட்டுங்க ஸோ இதுதாங்க கரோ சோல்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு டீப்பாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது இல்லை ஜஸ்ட் நீங்கள் கோட் காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னும் ஒன்று இருக்குது என்னென்னா க்ராஸ் ஃபேட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அவுட் உள்ள பார்த்திங்க வச்சிக்கோங்களேன் அபோட் குள்ளே போங்க அண்ட் இங்கே இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணும்போது போது ரைட்டில் இருந்து லெஃப்டில் போகுது கரெக்டாக ஸோ இது ஒரு அனிமேஷன் ஆனால் உங்களுக்கு வந்து ஃபேடட் அனிமேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த க்ராஸ் ஃபேட் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க ஓகேவா ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்கே கிடையாது சிம்பிளாக அந்த கிளாஸில் வந்து இந்த கரோசொல் ஃபேட் சுட் நீங்கள் யூஸ் பண்ணிடணும் ஓகே ஸோ காப்பி அண்ட் உங்கள் கோடுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்கே போடணும் அதை கரோசொல் ஸ்லைடுக்கு அப்புறமா கரோசொல் ஃபேட் ஓகே ஸோ சேவ் அண்ட் அவுட் பாருங்கள் டர்ன் பண்ணலாம் பார்த்தீங்களா அனிமேஷன் ஆகுது ஃபேட் ஃபேடின் அனிமேஷன் ஸோ ஃபேட் அவுட் ஆக்சுவலி நாட் ஃபேட் இன் ஓகேங்க பர்ஃபெக்ட் ஸோ இதாங்க பூஸ்டப் கரூர் சோல்ஸ் ஓகே ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் லிங்க் உங்களுக்கு கீழே லிங்க்கில் போடுறேன் அண்ட் நம்ம ஒர்க் பண்ணுற இந்த சோர்ஸ் நான் உங்களுக்கு கீழே லிங்கில் போடுறேன் எது வேணுமோ நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம் பாய்